Welcome to Netaji Short Guide. In this video, we will talk about 12th New Book History, First Lesson. This is the video that is important points. This is the second video. The first video is the first video. This is the first video. That is the continue. This is the first video. பிராமணர்கள் உயர்நிலை சார்ந்த சமய தத்துவ அறிவை பெரும் தனி உரிமை பெற்றிருந்தாங்க. இப்போ பிராமணர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய தனி உரிமை எதுல இருந்துச்சு அப்படின்னா உயர்நிலை சார்ந்த அந்த சமய தத்துவ அறிவை பெறணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு இருந்துச்சு. வித்யாலயங்கள் சதஸ்பதிகள் அப்படின்னு அழைக்கப்பட்ட உயர்தர கல்விக்கூடங்களில் கல்வி பயின்றாங்க யாரு இந்த பிராமணர்கள். அதுக்கப்புறம் புனிதமான மொழியாக அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா சமஸ்கிருத மொழியை தான் கருதினாங்க. கல்வி கற்பதில் மனப்பாட முறைக்கு தான் அவங்க முக்கியத்துவம் தந்திருக்காங்க. செய்முறை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கல்வி கற்கணும் அப்படின்னா அதில் மனப்பாட முறைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. 1835 இந்திய கவுன்சில் ஆங்கிலேய கல்வி சட்டத்தை ஒன்று பிறப்பிக்கிறாங்க. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவங்க யார் அப்படின்னா டிபி மேக்கலே. 1835 இந்திய கவுன்சில் சட்டம் ஒன்று வரும். அந்த இந்திய கவுன்சில் சட்டத்தில் ஆங்கிலேய கல்வி சட்டம் ஆங்கில கல்வி புகட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய அந்த ஆங்கில கல்வி முறை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்படி இருக்கணும் அப்படின்றத வடிவமைச்சவங்க யார் அப்படின்னா டிவி மெக்கலே. அவங்க தான் வடிவமைச்சிருப்பாங்க. அதை சொல்கிறாங்க 1857 பார்த்திங்கன்னா பம்பாய் சென்னை கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 1857 தான் பெருங்கழகம் நடக்கும். அந்த பெருங்கழகம் டைம்லேயே பம்பாய் சென்னை கல்கத்தா பல்கலைக்கழகங்கள் நிறுவப்படலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம டிபி மெக்கலே பார்த்துட்டு வந்துடலாம். டிபி மெக்கலே இவங்க பார்த்திங்கன்னா 1834 1838 வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரலினுடைய ஆலோசனை குழுவில் ஃபஸ்ட்டு சட்ட உறுப்பினர். ஃபஸ்ட்டு சட்ட உறுப்பினர் கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் ஃபஸ்ட்டு சட்ட உறுப்பினர் அப்படின்னு யார் அப்படின்னா டிபி மெக்கலே. இவங்க தான் மெக்கலே இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னதாகவே 1823 பார்த்திங்கன்னா பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கியிருக்காங்க. கல்வி தொடர்பாகவும் எம்மொழியில் கல்வி கற்பிக்கலாம் அப்படின்றத குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டு இக்குழுவினுடைய பொறுப்பு. ஒரு குழு இருக்குது அப்படின்னா அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவாங்க. கல்வி நம்ம எந்த மொழியில் கற்பித்தா அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டிட்டு இருந்திருக்காங்க. யார் இந்த குழு தான், அதாவது என்ன குழு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுக்கல்விக்கான பொதுக்குழு 1823. இந்த அமைப்பு அதுக்கப்புறம் ரெண்டு குழுக்களாக பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா ஒன்று கீழ்திசை குழு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆங்கிலேய மரபுக்குழு அப்படின்ற மாதிரி. கீழ்திசை குழு என்னத்தை பரிந்துரை செஞ்சு அப்படின்னா கல்வி பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய மரபுக்குழு, ஆங்கில மரபுக்குழு பார்த்திங்கன்னா மேலே கல்வியானது ஆங்கிலேய மொழி வழியில் கற்பிக்கப்பட வேணும் அப்படின்னா இவங்க சொல்லியிருப்பாங்க. மெக்கலே பார்த்திங்கன்னா ஆங்கிலேய மரபுக்குழுவினுடைய கருத்துக்கு ரொம்ப ஆதரவாக இருந்திருப்பாங்க. 1835 அவருடைய தன்னுடைய புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்ற ஒரு குறிப்பை வெளியிடுவாங்க. இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்ற குறிப்பை வெளியிட்டவர் யார் அப்படின்னா டிபி மெக்கலே. இவங்க தான். வருடம் பார்த்துக்கோங்க 1835. இந்த குறிப்புகளை ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டுருக்காங்க இவங்க. அப்புறம் ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவியல் அதாவது அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க அவர் விரும்பியதே அவர் ஆங்கிலேய மரபு குழுவை ஆதரித்ததன் காரணம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன சொன்னோம் அப்படின்னா இப்போ கல்வி அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியில் கற்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேயர் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த அதாவது இந்திய மத்தியதர வர்க்கத்தை உருவாக்கி அதை
பாபு வர்க்கம் அப்படின்னா ஏளனப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லேபாதேவி சேவூர் அப்படின்னா என்ன அப்படின்னா வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்போர் அவங்கள வந்து லேவாதேவி சேவூர் அப்படின்னு சொல்கிறாங்க. லேவாதேவி சேவூர் அப்படின்னா வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்போர் அவங்கள தான் வந்து இந்த லேவாதேவி சேவூர் அப்படின்னா சொல்கிறாங்க. மேலை நாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜான் லாக், ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், மாஜினி கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பெயின், மார்க்ஸ். இது வந்து பொருந்தாதது இது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். அதனால் வந்து மேலை நாட்டு அறிஞர்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு பிரிவு வந்து இதை மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது நல்லா பார்த்துக்கோங்க. மேலை நாட்டு அறிஞர் யார் அப்படின்னா ஜான் லாக், ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், மாஜினி கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பெயின், மார்க்ஸ். இவங்களாம் வந்து மேலை நாட்டு அறிஞர்கள். சுதந்திரமான பத்திரிகை உரிமை, பொதுக்கூட்டங்களில் சுதந்திரமாக பேசும் உரிமை, சுதந்திரமாக ஒன்று கூடும் உரிமை, இதெல்லாம் வந்து இயற்கையான இயல்பான உரிமை அப்படின்னா சொல்கிறாங்க. போக்குவரத்து வசதியினுடைய மிகப்பெரும் விரிவாக்கம், இந்தியா வந்து முழுவதும் நிறுவப்பட்ட அஞ்சல் தந்தி சேவைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவாதங்கள் தேசிய அளவில் நடைபெறுவது சாத்தியமாக ஆகிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து விவாதங்கள் வந்து ஒரு குறுகிய வட்டமாக இல்லாமல் ஒரு தேசிய அளவில் நடைபெறுவதை வந்து சாத்தியமாகிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து இதெல்லாமே நடந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமய பரப்பாளர்களுடைய பங்களிப்பு, சமய பரப்பாளர்களின் பங்களிப்பு. கிறித்தவ சமய பரப்பு அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்வி ஆலயங்கள் நிறைய வந்து கட்டியிருப்பாங்க. பல கடவுள் நம்பிக்கையும் சாதி ஏற்ற தழுவுகளையும் வந்து தாக்கலாயின அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நவீன மதச்சார்பற்ற கல்வியினுடைய மூலமாக, மதச்சார்பற்ற கல்வியின் மூலமாக கிறித்தவத்தை போதிப்பது சமய பரப்பு நிறுவனங்கள் கை கொண்ட ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பல கடவுள் நம்பிக்கை அப்புறம் சாதி ஏற்ற தழுவுகளை வந்து சாதி ஏற்ற தழுவே இருக்கக்கூடாது, பல கடவுள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவீன மதச்சார்பற்ற கல்வி, நான் இவங்க இந்த மதம் இருக்கவங்க தான் வந்து கல்வி கற்கணும் அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் கற்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நவீன மதச்சார்பற்ற கல்வி மூலிமா கிறிஸ்துவத்தை, அது மூலிமா வந்து கிறிஸ்துவத்தை சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் போதிப்பது சமய பரப்பு நிறுவனங்கள் கை கொண்ட ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக சமய சீர்திருத்தங்கள் இது வந்து நம்ம பார்க்கலாம். சமூக சமய சீர்திருத்தங்கள் அப்படின்னாவே அதில் நமக்கு நல்ல நினைவில் வருது ராஜாரம் மோகன்ற, அப்புறம் வந்து ஆத்மாரம் பாண்டுரம், சாரி ஆத்மாரம் பாண்டுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர், இவங்களுமே நிறைய பேரும் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து நமக்கு ஞாபகத்து வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ராஜாராம் மோகன்ற வந்து ஞாபகத்தில் வந்துடுவாங்க. இவங்க வந்து ராஜாராம் மோகன்ற வந்து பிரம்ம சமாஜத்தை வந்து நிர்வகிக்காங்க. பிரம்ம சமாஜம், இந்த பிரம்ம சமாஜம் வந்து ஃபஸ்ட்டு ஆத்மிய சமாஜம், அதாவது 1915 ஆத்மிய சமாஜமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1928 பிரம்ம சமாஜம் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கும். 1928 ஆகஸ்ட் 20 வந்து கல்கத்தாவில் ஒரு கோவிலை வந்து கட்டியிருப்பாங்க. இந்த பிரம்ம சமாஜத்தை நிறுவனங்க ராஜாராம் மோகன்ற. ராஜாராம் மோகன்ற எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய முதல் வந்து தெரியும். இவங்க வந்து 2 அக்பருடைய ஊதியத்தை வந்து உயர்த்தி பெறத்துக்காக லண்டன் வந்து போயிருப்பாங்க. அதனால் வந்து 2 அக்பர் வந்து இவங்களை ராஜா அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அதை வச்சு தான் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் வந்து அதே மாதிரி தான் கடவுள் வந்து ஒரு கடவுள் தான், அதுவும் வந்து உருவம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆத்மரம் பாண்டுரம், இவர் உருவாக்கினது அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் ஆத்மரம் பாண்டுரம். அடுத்து சையத் அகமது கான், இவங்களால் பிரதிநிதிப்படுத்தப்பட்டது தான் இந்த அலிகாரி இயக்கம். இது எல்லாமே வந்து சீர்திருத்த இயக்கங்கள். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கம், மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு ரெண்டு இருக்கும். சீர்திருத்த இயக்கங்களை எது எது வரும் அப்படின்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அப்புறம் வந்து இந்த அலிகாரி இயக்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து மீட்பு இயக்கங்களில் என்னென்ன வரும் அப்படின்னா ஆரிய சமாஜம் வரும், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண இயக்கம் வரும், அதுக்கப்புறம் தியோபந்த் இயக்கம் வரும், புனேல ஜோதிபா புலே, அதுக்கப்புறம் கேரளாவில் நாராயணகுரு, அப்புறம் ஐயன்காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட சுவாமிகள்,
அயோத்திதாசர் இவங்களை வந்து பெறுவாங்க. 1828 அந்த பிரம்ம சமாஜத்தை பற்றியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து நிறுவனங்க, இந்த பிரம்ம சமாஜத்தை நிறுவனங்க ராஜராம் மோகன்ட்னு சொல்கிறாங்க. பிரார்த்தனை சமாஜம் 1867, ஆத்மாரம் பாண்டுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் 1875, சுவாமி தயானந்த சரஸ்வதி. அப்புறம் பார்த்திங்கன்னா ராயோட முன்முயற்சி, கேசு சந்தரசன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற சீர்திருத்தவாதிகளை வந்து தொடர்படுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து பின்தொடர்ந்துட்டு வந்திருப்பாங்க, இந்த இயக்கத்துக்கு வந்து புத்துயிரட்டிட்டு வந்து வந்திருப்பாங்க. என்ன பண்ணால் 1833 வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன்ராய் வந்து பிரிஸ்டல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை வந்து வழிநடத்திட்டு வரவங்க யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் வருவாங்க. தேவேந்திரநாத் தாகூர் கொடுத்தா கேசு சந்திரசன் வந்து வருவாங்க, அந்த வந்து சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மீதி இருக்க எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரத்தை ஷேர் பண்ணி சேனல் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.